ஆமாங்க, இந்த பிக் பாஸ் உடைய வின்னர் வந்து ஆரி கிடையாது, ரம்யா பாண்டியன் தான். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். விதவுட் ஃபர்தர் ரூல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. உண்மையாக சொல்ல போனால் இந்த பிக் பாஸினுடைய ஃபைனல் சீசன் வின்னர் ஆரி தான். அந்த நியூஸ் வந்து அஃபீஷியலி அன்அஃபிஷியலாக நமக்கு வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து அஃபிஷியல் அன்அஃபிஷியல் நியூஸில் வந்து எல்லாமே இது பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த தடவையும் ஆரி தான் ஃபைனல் வின்னர். பட் நான் ஏன் வந்துட்டு தமிழ்நேரில் வந்து ரம்யா பாண்டியன் போட்டேன் அப்படின்னு கேட்கலாம். வியூஸுக்காக போட்டேன், அதுவும் ஒரு காரணம் தான். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரி ஏன் ஜெயிக்கிறாரு, ரம்யா பாண்டியன் ஏன் வின்னராக வந்திருக்கணும் அப்படின்றதான் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நமக்கு வந்து ஆரியை அந்தந்த சின்ன சின்ன ரோல்ஸ்லையும் சின்ன சின்ன மூவிஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம். பாலா யாருன்னு மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. ரம்யா பாண்டியன் செம்ம ட்ரெண்டாகி அவனுடைய அந்த ஃபோட்டோஷூட் பார்த்துட்டு ஃபேன்ஸ் பட்டாலுமே ரம்யா பாண்டியன் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளியில் வந்து ஒரு மாஸ்க் கட்டிட்டாங்க. அதனால் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம், அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மி வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் பிக் பாஸ்க்கு உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சிவானி அவங்களாம் ஃபேமஸாக தான் இருந்தாங்க. பட் கேம் ப்ரோக்ரஸ் ஆக ஆக எல்லோரும் எலிமினேட் ஆக ஆக கேம் இன்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் ஆரியனுடைய அந்த படிக்கட்டுகள் வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாத்துக்கும் போட்டது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலா தான். பாலா இல்லாட்டி ஆரி ஒன்றுமே இல்லை அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு நீங்கள் இந்த கேமில் பாலா ஆரியை ப்ரொவோக் பண்ணாமல் இருந்திருந்தால் ஆரி எந்த ஒரு ஃபேமும் வந்திருக்க மாட்டார், அது போக இவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேம் போகிறப்போ எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்த்துக்கிறாங்க. ஃபேம் யாருக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா பாண்டியன், அனிதா சம்பத், அதுக்கப்புறமா நம்ம கேபி, சிவானி இவங்க மேலே ஃபோக்கஸ் அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இடையில நமக்கு வந்து நம்ம சகுனிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய நிஷா ஃபன் பண்ணுறதாக இருக்கட்டும், அவங்க மேலேயும் அட்டென்ஷன் போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அர்ச்சனாவும் இடையில பயங்கரமாலாம் கேம் ஆனாங்க. இவங்களுக்கு இடையில ஆரி எப்படி ஷைன் ஆனார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாலாவால் மட்டும்தான். பாலா கான்ஸ்டண்ட்டாக ஆரியை ப்ரொவோக் பண்ணுறதாக இருக்கட்டும், நீ என்னடா பண்ண, நீ எவ்வளோ பெரிய ஏன்னா பெரிய ஆளா அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும், மக்களை ரொம்ப ப்ரொவோக் பண்ணிடுச்சு. ஆரி என்ன பண்ணார் தெரியுமா, ஆரி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பிக் பாஸுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவருடைய விக்கிபீடியா பக்கம்லாம் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு, என்னென்ன சோஷியல் சர்வீஸ்க்காக அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்லப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வைரலாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் அவருடைய எலிமினேஷன் வீக்ஸில் அவர் காப்பாற்றுறதாக இருக்கட்டும், எலிமினேஷனுக்கே போக விடாமல் வச்சுக்கிறதாகட்டும், இந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் ஆரிக்கு கிடைச்சதுக்கு காரணம் நம்ம பாலா தான் அப்படின்னே சொல்லும். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடக்காமல் இருந்திருந்தா, ஆரியும் பாலாவும் சாதாரணமாக கேம் ஆடி இருந்திருந்தால், ரம்யா பாண்டியன் உட் ஹவ் பீன் த வின்னர். ஏன்னா அவங்க ஆடின கேம் வெறித்தனமாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாருக்கு முன்னாடியும் அப்படின்னு சிரித்ததாக இருக்கட்டும், எல்லாருக்கு முன்னாடியும் ஃபன் பண்ணுறதாக இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ரம்யா பாண்டியன் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான சான்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம்பிளாக போனோம்னா, ஆரி ஜெயிச்சிட்டாருங்க, பாலா தான் ரன்னர் அப்பு. ஆரியும் பாலாக்கனுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19 crore votes வித்தியாசத்தில் ஆரி ஜெயிச்சிட்டாரு. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க ஆரிக்கு வந்து 23 crore votes அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்க பாலாக்கு வந்து 4 crore votes, அடுத்ததாக இருக்கிற ரம்யா பாண்டியனுக்கும் 4 crore votes, அதுக்கப்புறமா 3.7 அப்படின்னு இறங்கிக்கிட்டே வருது. ஸோ இவ்வளோ பெரிய ஓட்டிங் வித்தியாசத்தில் நம்ம ஆரி வந்து ஜெயிச்சிட்டாரு. செம்ம ஹாப்பி எல்லாருமே. பப்ளிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவிக்கு எதிராக பப்ளிக்கினுடைய ஒப்பீனியன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி ஸ்கிரிப்டை நிறையா பேர் சொல்கிறாங்க, நமக்கு என்ன எப்படி அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற பிக் பாஸ் வந்து ஒரு டிவிலேயே ஃபர்ஸ்ட், டெலிவிஷன் ஷோஸ்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிவி ஷோ வந்து 6 hours நடக்க போகுது. ஆமாங்க, பிக் பாஸ் சீசன் ஃபினாலே வந்து 6 to 12 வரைக்கும், ஈவினிங் 6 to 12 வரைக்கும் பயங்கரமாக நடக்க போகுது. 6 PM உட்காந்து பார்க்கணும், பாருங்கள் நமக்கெல்லாம் கண்டென்ட் சிக்கியிருக்குது அப்படின்னு சொல்லாமையும் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம். ஸோ 6 hours நடக்க போகிற பிக் பாஸ் ஷோ இது, 2021 பிக் பாஸ் ஷோனுடைய ஃபினாலே 6 hours நடக்க போகுது. ஸோ என்ஜாய் பண்ணலாம், என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்ட்டு. இது அஃபிஷியல் அன்அஃபிஷியல் நியூஸ் தான். அவங்க அஃபிஷியலாக ஜெயிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பிக் பாஸ் ஷோவில் போய் பார்த்துக்கோங்க.
இன்னும் பல வீடியோஸ் வர காத்திருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் திபிகல் தமிழன். டாட்டா பாபாய். சி யூ. டேக் கேர்.